அனைவருக்கும் இனிதான மகிழ்வான நற்காலை வணக்கம். திருமுறையும் பொருளும் என்ற பொருண்மை ஊடாக வழமை போலே இன்றைய நாள் உங்களை சந்திப்பதில் மட்டில்லாத மகிழ்வடைகின்றோம். அன்பே சிவமாய நறியோடு இந்த புண்ணிய பூமியிலே பிறந்திருக்கக்கூடிய நாங்கள் இறைவனை எந்நேரமும் சிந்திக்கக்கூடிய நல்லதொரு நிகழ்வாக இத்தருணத்தை போற்றி செய்து கொண்டு அனைவரும் ஏகமனதாக பிரார்த்திக்கக்கூடிய விண்ணப்பிக்கக்கூடிய பதிகமாக சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த ஏழாம் திருமுறையில் அமைந்திருக்கக்கூடிய நொடித்தான்மலை பதிகத்தின் ஐந்தாவது பாடலை விண்ணப்பம் செய்வோம். திருச்சிற்றம்பலம் மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் நொடித்தான்மலை பரம்பொருளாகிய கைலைநாதனை சுந்தரமூர்த்தி நாயனார் மனமுருக பாடிய பாடல். இந்த திருமுறைகளின் மகத்துவம் இந்த வாழ்வியலில் நாம் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் இந்த வாழ்வை வாழ்வாங்கு வாழக்கூடிய வழிமுறைகளில் தொடர்வதற்கும் நல்லதொரு அணிகலனாக இந்த திருமுறைகள் நம்மோடு இருக்கின்றன. நாயன்மார்கள் அருளி செய்திருக்கக்கூடிய இந்த திருமுறைகளின் மகத்துவமானவை என்றென்றுமே எக்காலத்திலுமே நினைவு கொள்ளக்கூடிய நினைந்திருக்கக்கூடிய நம் தலையாய கடமைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய வழிபாட்டு நெறியாகும். திருமுறைகளை அதன் மகத்துவத்தை போற்றுதல் செய்யக்கூடிய இத்தருணம் இந்த வாழ்வியலின் சிந்தனை பக்கங்களை ஒரு கணம் நினைத்து பார்த்தால் எங்களை அறியாத வண்ணமாக இந்த ஐம்புலன்களும் ஆற்றுகின்ற செயல்கள் அவை நல்ல வினைகளாக இருக்கின்றனவா தீய வினைகளாக இருக்கின்றனவா என்று கூட சிந்திக்க தவறக்கூடிய மாந்தர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவனருளால் அவன் தாழ் வணங்கி எம்மை படைத்த பரம்பொருளை அவனை நினைத்து அவனின்றி ஒரு அணுவும் அசையாத வண்ணமாக இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டிலே இந்த ஆத்மாவின் பயன் என்ன, ஆத்மாவின் பயணம் யாது என்று பார்க்கின்ற போது அது முத்தியை நோக்கிய ஒரு நெடும் பயணம். அந்த நெடும் பயணத்திலே நாங்கள் ஆற்றுகின்ற நல்ல வினைகள் நம்மோடு கூட வரும். அவ்வண்ணமாக நாம் ஆற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் அவற்றை நாங்கள் ஆற்றுவதற்கு எங்களை வழிகாட்டக்கூடிய ஒரு பொருள் வேண்டும். அவ்வாறானதொரு திருமுறைகள் அருமறந்தன்ன ஒரு பொருளாக நம்மோடு இருக்கின்றன. இரவும் பகலும் மாறி மாறி வருவதைப் போல இந்த இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரக்கூடிய நிலையிலே இந்த நல்ல வினைகளை ஆற்றக்கூடியவாறு எங்களினுடைய காரியங்கள் யாவும் அமைவதற்கு இறையருள் யாவர்க்கும் சித்திக்க வேண்டும். இந்த பிறவியானது எங்களினுடைய அகத்திலும் புறத்திலும் இல்லத்திலும் உள்ளத்திலும் என என்றென்றும் இறை சிந்தனையோடு நிறைந்திருக்கட்டும் என இன்றைய நாள் நற்சிந்தனையாக பதிவு செய்து கொண்டு இன்றைய நாள் அனைவரும் எடுத்த காரியம் யாவற்றிலும் வெற்றி உண்டாக அமைய வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்தி மாழ்கின்றோம். வான்முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க
திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.